தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் பிறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் தைரியத்தோடு இருக்க, மகிழ்வோடு இருக்க, ஆண்டவருடைய உடனிருப்பை உணர்ந்து சாட்சியம் பகர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய பேராளி நான் வேண்டுகிறேன். இன்றைய நாளிலே நாம் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். என்ன திருமுழுக்கு? மனமாற்றத்திற்கானதா, ஆவிக்குரியதா, ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து வாழ்வதா என்று சொல்லி நாம் புரிந்திருக்கின்றோமா? ஆவியின் வல்லமையால் நற்செய்தி அறிவிக்க, அவருக்கு சாட்சியாக வாழ என்று சொல்லி இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக அறிவுறுத்தப்படுகின்றது. ஆண்டவர் இயேசு, நான் தனியாக இல்லை, தந்தையனோடு இருக்கிறார் என்று சொல்லி இறைவனுடைய உடனிருப்பை உறுதிப்படுத்துகிறார். எனவே நாம் இன்றைய நாளிலே ஆண்டவருடைய அருகாமை உணர்ந்தவர்களாக, ஆவியின் வல்லமையால் செயல்படக்கூடியவர்களாக, அஞ்சாது இருக்கக்கூடியவர்களாக, சாட்சியம் பகரக்கூடியவர்களாக இருப்பதற்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரையும் தூய ஆவியாரின் ஆற்றலை எங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவுள்ளத்தை உண்மையான மனதுடன் பற்றி கொண்டு அதை எங்கள் நடத்தையின் வெளிப்படுத்தி வாழ்ந்திட ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியார் ஒன்றுக்குள் இறைவனாயும் சென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகவுமே மாஞ்சாடுகிறோ. நச்செய்திக்கு முன் வாழ்த்தொழி. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வல்லப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வசகம். ஆண்டவரே மாச்சி உமக்கே. அதிகாரம் 16, இறைவாத்திகள் 29 தொடங்கி 33 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவிடம், இப்போதுதான் உருவகம் எதுவுமின்றி வெளிப்படையாக பேசுகிறீர், உமக்கு அனைத்தும் தெரியும், யாரும் உம்மிடம் கேள்வி கேட்க தேவையில்லை என்பதை எங்களுக்கு இப்போது புரிகிறது. இதிலிருந்து நீர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை நம்புகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, இப்போது நம்புகிறீர்களா? இதோ காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது, அப்போது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடி போவீர்கள், எனக்கு என்னை தனியே விட்டு விடுவீர்கள். ஆயினும் நான் தனியா இருப்பதில்லை, தந்தை என்னோடு இருக்கிறார். என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு, உங்களை நான் தனிமையாக திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களோடு என்றும் இருக்கிறேன் என்று சொன்னவரே, எல்லாம் தெரிந்தவரே, தூய ஆவியின் வல்லமையை கொடுக்கிறவரே, இன்றைய நாளிலே நீர் எங்களோடு இருப்பீராக. உலகில் துன்பம் உண்டு, ஆனால் நான் இந்த உலகை வென்றுவிட்டேன் என்று சொல்லி தைரியப்படுத்துகிறவரே, நாங்கள் உமது ஆவியின் வல்லமையால் உண்மையை உணர்ந்து செயல்பட துணை புரிவீராக. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு இன்றைய நாளிலே மீண்டுமாக நம்மோடு நற்செய்தி வழியாக பேசுகிறார். எனவே அதை நாம் உணர்ந்தவர்களாக உருக்கமாக நாம் ஜெபிப்போம். தனிமையை தவிர்ப்போம், இறைவனுடைய அருகாமை உணர்வோம். ஆண்டவர் இயேசு தமது சீடர்களை தேற்றுவதற்காக அவர்களோடு பேசி கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய சீடர்கள் இயேசுவை பார்த்து சொல்லுகிறார்கள், உமக்கு அனைத்தும் தெரியும், யாரும் உம்மிடம் கேள்வி கேட்க தேவையில்லை என்பது
எங்களுக்கு இப்போது புரிகிறது. இதிலிருந்து நீர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை நம்புகிறோம் என்கிறார்கள். ஆண்டவர் இயேசு அவரிடத்தில் சொல்லுகிறார், இப்போது நம்புகிறீர்களா? இதோ காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது, அப்போது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடிப்போவீர்கள், என்னை தனியே விட்டு விடுவீர்கள். ஆயினும் நான் தனியாய் இருப்பது இல்லை, தந்தை என்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து இயேசு சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் கவலைப்படாதீர்கள், உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்கின்றார். ஆம், நமக்கு துன்பம் உண்டு என்று சொல்லி இயேசு தெளிவாக சொல்லுகிறார், யதார்த்தத்தை நமக்கு சொல்லுகிறார். நாம் ஒருபோதும் யதார்த்தத்தை மறைக்கக்கூடாது. யதார்த்த வாழ்க்கையிலிருந்து, வாழ்க்கை சவால்கள் போராட்டங்களிலிருந்து நாம் தப்பித்துவிட முடியாது. ஆனால் அதை சந்திக்க தேவையான துணிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நீங்கள் என்னை தனியே விட்டுவிட்டு சென்று விடுவீர்கள், ஆனால் நான் தனியாக இல்லை, தந்தை என்னோடு இருக்கிறார் என்று சொல்கிறார். இப்பொழுதும் கூட ஆலயத்திலே ஒருவருமே இல்லை, ஆனாலும் நான் தனியாக இல்லை என்று சொல்லி நான் உணர வேண்டும். ஆண்டவர் இயேசுவினுடைய அருகாமை இருக்கிறது, நற்கருணை பிரசன்னம் இருக்கிறது, இறைவாத்தையோடு இறைவாத்தையிலே இணைந்து அவர் நம்மோடு பேசுவதை உணர முடிகிறது என்று சொல்லி நாம் அவருடைய அருகாமையை உணர வேண்டும். அதற்கு ஆவியானவர் தாமே வல்லமையை தருகிறார். இன்றைய நாளிலே முதல் வாசகத்தில் பாருங்கள், திருத்தூதர் பணிகள் 19 1 வசனத்திலிருந்து 8 வரை நாம் வாசிக்கின்றோம். அப்பொழுது எபேசு நகர மக்களை பார்த்து பவுலுடையார், நீங்கள் நம்பிக்கை கொண்ட போது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா என்று சொல்லுகிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள், தூய ஆவியானவர் இருக்கிறார் என்பதே எங்களுக்கு தெரியாது என்று சொல்லுகிறார்கள். தொடர்ந்து சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் மனமாற்றத்திற்காக திருமுழுக்கை பெற்றிருக்கிறீர்கள், இயேசுவோடு இணைந்திருக்கிறீர்கள், தூய ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆவியின் வல்லமையால் அவர்களை உறுதிப்படுத்துகின்றார். நாமும் தூய ஆவியை பெற்றிருக்கிறோம், ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறாரே, யோவான் செய்தி 15 நானே திராட்சை கொடி, நீங்கள் அதனுடைய கிளைகள் என்று சொல்லி, நாம் அவருடைய கிளைகளாக, அங்கங்களாக, உறுப்புகளாக இருக்கின்ற பொழுது இப்பொழுது நாம் தனிமையை உணர முடியும். நாம் பல சமயத்தில் தனிமையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்கிறோம். ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து இருப்பதற்காக அவருடைய வார்த்தைகளை வாசிப்பது, குடும்பமாக கூடி ஜெபிப்பது, இதன் வழியாக நாம் ஒற்றுமையை, சமாதானத்தை, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வது நமது முயற்சியாக இருக்க வேண்டும். பல சமயங்களில் நாம் அதை செய்யாத போதுதான் உலகத்தினுடைய யதார்த்தங்கள் வருகின்ற பொழுது அதை சந்திக்க முடியாதபடிக்கு வேறு தேவையற்ற காரியில் நாம் ஈடுபட்டு அதிலே நாம் நம்மை மறைத்து கொள்ள பார்க்கிறோம். ஒரு மாயையான உலகத்திலே நாம் வாழ பார்க்கிறோம். எனவே உண்மை யதார்த்தத்தை இயேசு சந்தித்தார், வென்றார். எனவேதான் நான் இந்த உலகை வென்றுவிட்டேன் என்று சொல்லுகிறார். எனவே நாம் இயேசுவோடு சேர்ந்து இந்த உலகை வெல்வதற்காக ஆவியின் வல்லமையை பெற்ற நாம் அவர் சொல்வதைப் போல நாம் அனிதனும் இறைத்தந்தையோடு இணைந்து வாழ்வதற்காக நாம் ஜெபிப்போம். வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டங்களிலிருந்து தப்பிப்பதற்கு கற்றுக்கொள்வோம். எந்த ஒரு தீமையிலே, அடிமைத்தனத்திலே, சிறைக்குள்ளே நாம் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதற்கு நாம் உறுதியோடு நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் இன்றைய நாளுடைய பதிலுரை பாடலாக திருப்பாடல் 68 சொல்லுகின்ற பொழுது, உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். எல்லாரும் கடவுளை புகழ்ந்தேத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். அத்தோடு தீமையை உங்களால் வெல்ல முடியும் என்று சொல்லுகிறார். என்னென்று சொன்னால், அவருடைய எதிரிகளை அவர் சிதறடிப்பதாக சொல்லுகிறார். புகை போல் அவர் அடித்து செல்லப்படுவார்கள் என்றும், நெருப்பின் முன்பாக மெழுகு உருகுவதைப் போல கடவுள் முன்னிலையில் பொல்லார் அழிந்தொழிவார் என்று சொல்லுகிறார். அந்த ஆண்டவர் நேர்மையாளர்களோ
மகிழ்ச்சி அடைவர், கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரிப்பர், மகிழ்ந்து கொண்டாடுவர் என்று சொல்லுகிறார். நாமும் கூட கடவுளை புகழ்ந்து பாடி அவரது பெயரை போற்றுவோம். ஆண்டவர் என்பது அவரது பெயர் என்போம் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து சொல்லுகின்ற பொழுது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவரை இழந்தவருக்கு காப்பாளராகவும் இருப்பதாகவும் சொல்லுகிறார். எனவே அந்த ஆண்டவர் தொடர்ந்து தனித்திருப்போருக்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகிறார். சிறைப்பட்டோரை விடுதலை செய்து அவர்களுக்கு வாழ்வு அளிக்கிறார் என்று சொல்லி. எனவே அந்த ஆண்டவருடைய வல்லமை பெறுகின்ற பொழுது நாம் திக்கச்சவர்களாக இருக்க மாட்டோம், தனிமையாக இருக்க மாட்டோம், சிறைப்பட்டவர்களாக இருக்க மாட்டோம். மாறாக விடுதலை உணர்வு பெற்றவர்களாக மகிழ்ந்து கொண்டாடக்கூடியவர்களாக இருப்போம். எனவே தேவையற்ற ஒழுங்கினங்களிலே நாம் தனிமையிலிருந்து தப்பித்து கொள்ள தேடாதபடிக்கு ஆண்டவரோடு அவருடைய ஆவியின் வல்லமையால் தனிமையிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, தேவையற்ற குணத்திலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு முயற்சி எடுப்போம். மாய உலகில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு ஆண்டவருடைய ஆவிக்குரிய பிரசன்னத்தில் வாழ்வதற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, நாங்கள் ஒருபோதும் தனிமையை உணராதபடிக்கு, உம்மை விட்டு தப்பித்து ஓடாதபடிக்கு, உமக்கு துரோகம் செய்யாதபடிக்கு தூய ஆவியின் வல்லமையால் எங்களை உறுதிப்படுத்துவீராக. தனியாகவும் குடும்பமாக நாங்கள் ஜெபிக்கக்கூடியவளாகும், இறைவாத்தை வாசிக்கக்கூடியவளாகும், இதன் வழியாகவும் அது அருகாமை உணர்ந்து ஒற்றுமையை, சமாதானத்தை, சந்தோஷத்தை நாங்கள் உருவாக்கக்கூடியவளாகும், இதன் வழியாக எந்த தீமையும் வெல்லக்கூடியவளாகவும், எந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு வல்லமையோடு வாழ்க்கையில் வளம் பெற துணை புரிவீராக. ஆமீன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்கிறார் ஆண்டவர். உங்களிடம் திரும்பி வருவேன், உங்கள் இதயம் மகிழ்ச்சி அடையும். அல்லேலூயா. மாற்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மர நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்தோம். மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மாற்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமானாவோடு மீறுபாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசீர் அருள்வாராக. ஆமீன். ஆண்டவன் ஆவியை பெற்றவர்களாக அவருடைய உடனிருப்பிலே துணிந்து மகிழ்ந்து வாழ்ந்து வர எங்கும் மகிழ்ந்திருங்கள். திருப்பள்ளி நிறைவேறிற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா. அல்லேலூயா.